ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா ஸ்மார்ட் வியரபிள்ஸ். அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு நிறையா இந்த வியரபிள் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். அதாவது லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எதை பற்றி பார்த்தோம் பார்த்தோம்னா, இப்போ ஷர்ட் போட்டிருக்கோம், ஷர்ட்லேருந்தே வந்துட்டு இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் வந்துட்டு ஜென்ரேட், அதாவது இந்த பீசோ எலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த இதுலேயே வந்துட்டு இப்போ வந்து ஸ்மார்ட் கிரிட், அதாவது வியரபிள் கிரிட்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்ன பண்ணும் பார்த்தோம்னா, நம்மளோட ஷர்ட் வந்துட்டு ஒரு கிரிட்னு ஒரு எலக்ட்ரிக் சப்ளை வந்துட்டு நம்மளுக்கு வந்து வருதுல்ல. நம்மளுக்கு நார்மலாக வந்து எப்படி வந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு வந்து சோலார் எனர்ஜிலேருந்து வரும், விண்ட் எனர்ஜியில் வந்து ஹைட்ரோ தெர்மல், இந்த மாதிரி வந்து நிறைய இதில் வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஷர்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ்லேருந்து தான் வந்து எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பயோஃபியூயல் செல், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொன்று வந்துட்டு சூப்பர் கெப்பாசிட்டி. இந்த மூணை யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம பாடியிலே ஒரு வியரபிள் ஷர்ட்லேயே வந்துட்டு ஒரு கிரிட்டை வந்து உருவாக்க முடியும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பயோஃபியூயல் செல் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தோம்னா, நம்மளுக்கு நார்மலாக வந்து ஸ்வெட்டிங் நடக்கும். ஸோ ஸ்வெட்டிங் நடக்கப்போ வந்துட்டு அதில் சில கெமிக்கல் மாலிகுல்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு இன்னொரு கெமிக்கல் மாலிகுல்ஸாக வந்து கன்வெர்ட் வரும், வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த பயோஃபியூயல் செல் வந்து யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும். தென் ரெண்டாவதாக பார்த்தோம்னா இந்த ட்ரைபோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னு சொன்னோம்ல, ஸோ அது எப்படி வந்துட்டு இது பண்ணும் பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருக்கும். ஒவ்வொரு சில டைம் வந்து இந்த ஹேண்டெல்லாம் வந்து டச் பண்ணிங்கன்னு வச்சு உங்களுக்கு ஷாக் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி மெத்தடெலாம் வந்துட்டு தான் வந்துட்டு இது பண்ணுறது. ஸோ இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல் இருக்கும். ஒன்று வந்துட்டு கைக்கு இது வச்சுக்கலாம், இன்னொன்று வந்துட்டு இந்த டார்சோ அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரன்னிங்கில் ஓட போகிற வந்த அப்படியே வந்து நம்ம ஹேண்ட் வந்துட்டு அப்படியே வந்து நம்ம பாடியோட வந்து டச் ஆகும்ல, ஸோ அந்த இதில் வந்துட்டு அப்படியே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்து அது பல்ஸ் மாதிரி வந்துட்டு சடனாக ஸ்பார்க் வந்துட்டு எப்படி கொஞ்சம் ஹை வோல்டேஜாக வந்துட்டு வரும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பெரிய நம்மளை கொள்கிற அளவுக்கு தான் இந்த எலக்ட்ரிசிட்டி இருந்தால் வரும்ல, ஸோ அந்த அளவுக்குலாம் இல்லை, லைட்டாக ஸ்பார்க் வந்து எவ்வளோ இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பார்க்கில் இது வராது. ஸோ பல்ஸ் மாதிரி வந்துட்டு இங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே வந்து இந்த பயோஃபியூயல் செல்லில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும், ஆனால் லாங் டேர்முக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு இடம் வேணும்ல, ஸோ அதுதான் வந்து சூப்பர் கெப்பாசிட்டி. ஸோ இந்த மூணையும் வந்துட்டு நம்மளோட ஷர்ட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த பயோஃபியூயல் செல்ஸு ஷர்ட்டுக்கு வெளியில் வந்துட்டு இந்த சூப்பர் கேப்பாட்டர்ஸாக, அதுக்கப்புறம் ட்ரைபோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டே வச்சுட்டு வச்சுக்கோங்க. இவங்க டெஸ்ட் பண்ணலை பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 நிமிஷம் வந்துட்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 10 நிமிஷம் வந்துட்டு ரன்னிங்கும், 20 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணதில் வந்துட்டு அவங்களால வந்துட்டு ஒரு வாட்ச், அதாவது ஒரு ரிஸ்ட் வாட்ச் கூட வந்து எல்இடியை வந்துட்டு இது பண்ண முடியுது, சப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக, ஃப்யூச்சரில் வந்துட்டு இனியும் வந்துட்டு நிறையா இந்த இதெல்லாம் அட்வான்ஸ் ஆகப்போ வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு பவர் பண்ண வைக்க முடியும்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, வர March 21 வந்துட்டு ஒரு லார்ஜஸ்ட் ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் வருது. அது எர்த்தை வந்து ஏதாச்சும் வந்துட்டு டேமேஜ் நம்ம எர்த்தில் வந்து உழுமா பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது, அது வந்து பாஸ் பண்ணி போகலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம நார்மல் டெலஸ்கோப்லேயே வந்துட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னா 2001 FO32. ஸோ இது வந்துட்டு 2001 வந்துட்டு ஃபைன் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஃபைன் பண்ணாங்க. ஸோ அது எர்த்துக்கு எவ்வளோ க்ளோஸாக வரும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 20 லட்சம் கிலோமீட்டர், அதாவது பூமிக்கு நிலாக்கும் வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட ஒரு 5.5 மடங்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ பெரிய வித்து இருக்குதுன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட டயாமீட்டர் அந்த விட்டம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க 3000 அடி இருக்காமல். ஸோ ஒரு பெரிய கல் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்து பாஸ் ஆகி போகுது. ஸோ இதில் வந்துட்டு மேக்ஸிமம் எங்கே தெரியும்னு சொன்னாங்க, தெரியும் நல்லா இருக்கும் பார்த்தாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த சதர்ன் பார்ட் இருக்குல்ல, அதாவது ஈக்குவேட்டர் கீழே பார்க்கணும், இல்லைன்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப நார்த்து இல்லாமல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மிடில் இல்லாமல் வந்து கொஞ்சம் அந்த ரீஜனில் வந்து பார்க்கலாம் சொல்கிறேன். மோஸ்ட்லி வந்துட்டு சதர்ன் பார்ட்டில் வந்துட்டு எர்த்தில் இருக்கவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், அவங்க வந்துட்டு நார்மல் டெலஸ்கோப் நல்ல ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலே வந்துட்டு தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டு ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மணிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு வந்துட்டு பாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட டெலஸ்கோப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா வந்து நம்ம ஊரில் வந்துட்டு தெரியறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, பட் வந்து டைமிங் வந்து தெரில. ஸோ வந்துட்டு அன்றைக்கி March 21 வந்துட்டு தெரியறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம்.
அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம பூமியை சுற்றி பூமி பக்கத்துலலாம் வந்து என்னென்ன ஆஸ்ட்ராய்டெலாம் மூவ் ஆகிட்டுருக்குல்ல அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 95% மேலே வந்துட்டு இப்போ வந்துட்டு மானிட்டர் பண்ணி தான் இருக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நாசாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு நம்ம பூமி மேலே வந்து உழுவே உழுவாது, எல்லாமே வந்துட்டு எல்லாம் பக்கத்தில் வரும் இல்லைனா வந்து பின்னுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நீங்களும் வந்துட்டு லக்காக இருந்தால் உங்களுக்கு முடிஞ்சால் வந்துட்டு March 21 வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆஸ்ட்ராய்டை வந்து பார்க்க முடியுதான் சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, சர்னில் இருந்துட்டு வந்துட்டு புதுசாக 4 பார்ட்டிகளை வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது சர்ன் சொல்லிட்டு சுவிட்சர்லாண்டில் இருக்குன்னு தெரியும் நம்மளுக்கு. அங்கே இந்த பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே ஆராய்ச்சி வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பாப்புலரானது. ஸோ அங்கே வந்துட்டு புதுசாக வந்துட்டு 4 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 வந்து சேர்த்துனா டோட்டலாக வந்துட்டு அந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலிடரில் வந்துட்டு எவ்வளோ ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 59 புது பார்ட்டிகள் வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த 4 சேர்த்து. ஸோ இது என்னடா பார்ட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா நார்மலாக வந்து நம்ம ஸ்கூல்லலாம் படித்தப்போ இது வரைக்கும் எல்லாமே வந்துருப்போம் இந்த ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் வந்து ஆட்டமில் இருக்குன்னு தெரியும். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, அந்த ப்ரோட்டான் நியூட்ரான்லாம் வந்து எதனால் வந்து மேடப்பாக இருக்குது? ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு பார்ட்டிகல்ஸ், அதாவது வந்துட்டு அது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸாக இருக்குல்லாம் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அது அதனால தான் வந்துட்டு மேடப்பாக இருக்குது. அதில் வந்து மெயினாக வந்துட்டு இந்த ப்ரோட்டான் நியூட்ரான் வந்துட்டு எதில் வந்து மேடப்பாக இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த க்ளூவான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொன்று என்னென்னா குவார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குவார்க்கில் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 டைப் இருக்குது ஓகேவா, 4 டைப் இருக்குது. ஸோ இந்த குவார்க் வந்துட்டு அதை வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்துட்டு இந்த க்ளூவான். அதாவது ஒரு ஃபோர்ஸ், நல்லா வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸை வந்துட்டு இந்த குவார்க்கெலாம் வந்து சேர்த்து பிடிச்சி இழுத்து வச்சுருக்கிறது தான் க்ளூவான் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு குவார்க் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் வெளியில் எடுத்துட்டாலுமே, ஒரு ப்ரோட்டான்லேருந்து ஒரு குவார்க் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுக்கும் வந்துட்டு ஒரு ஆன்டியாக வந்துட்டு ஒன்று க்ரியேட் ஆயிருமாம்மா. க்ரியேட் ஆகும் மீன்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு இதை செப்பரேட் பண்ணி கூட இன்ன வரைக்கும் அவங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு 2-3 சேர்ந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குவார்க்கு ஆன்டி குவார்க்காக வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மீசான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்துருக்கும்ல, நான் சொன்னால 6 குவார்க்குன்னு இருக்குல்ல. ஸோ இவெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து சேர்ந்து சொல்கிறதுலாம் வந்துட்டு இன்னொன்று இது வரும். அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ 59 வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க, 59 ஹேட்ரான். ஸோ ஹேட்ரான்னா அதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா மீசான்ஸ்னு பேரியான்ஸும் ஆனது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பார்ட்டிகள் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு தியரிட்டிகளாக தான் வந்துருந்துச்சு. இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிறனால வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த ஆட்டம்ஸ்லாம் வந்துட்டு பிரேக் பண்ணுறாங்க, அதாவது இந்த ப்ரோட்டான்லாம் வந்து பிரேக் பண்ணுறதுனால வந்து இவ்வளோ இது வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து ப்ரூஃப் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்துட்டு நிறையா இது வந்துட்டு சர்ப்ரைசிங்காக வந்துட்டு இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணாதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் வந்து இன்னும் தியரட்டிக்கலாக வந்துட்டு சொல்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குடா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த குவார்க்கு தான் வந்துட்டு ஒரு அடிப்படைன்னு வச்சுக்கிட்டோம்னால, குவார்க்குக்கு உள்ளே கூட ஏதாச்சும் இருக்கலாம், பட் குவார்க்கு தான் ஒரு அடிப்படையாக இருக்குது. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்லாம் வந்துட்டு சேர்ந்து பிடிச்சி வச்சுருக்குது. ஸோ அதுதான் வந்து ப்ரோட்டான்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ண வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு தோன்றதுக்கு முன்னாடி, அதாவது அந்த யூனிவர்ஸ் வந்துட்டு புதுசாக க்ரியேட் ஆகுதுல, ஸோ அப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த குவார்க்லாம் வந்து தனித்தனியாக தான் வந்து இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தால் வந்துட்டு அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்லாம் வந்து சேர்ந்தோன்னு தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆட்டம்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதுலேயே வந்து ஸ்டேபிள் ஆட்டம்ஸ், நான் ஸ்டேபிள் ஆட்டம்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆட்டம்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு ஆட்டம் மாலிகுல்னால தான் வந்து மேடப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளாம் வந்து எப்படி வந்திருக்குன்னு தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு படிக்கணும்னு நான் சொன்னால, இந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த க்ளூவான்ஸ்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு கேட்க வந்துட்டு சும்மா கதை சொல்கிற மாதிரி இருக்கும், இது வந்துட்டு ஒரு ஃபீல்டே இருக்குது. அந்த ஃபீல்டு பேர் என்ன பார்த்தோம்னா குவாண்டம் குரோனோடைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதை வந்துட்டு பார்த்தோம்னா, அதாவது இந்த ஃபீல்டு ரிலேட்டட் நீங்கள் சும்மா வந்துட்டு பாருங்கள். ஸோ அதை பார்த்தா கூட வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தெரியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3 அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிடலாம் கூட கீழே வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட வந்துட்டு வீடியோ பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் பொம்பளை வாங்கிட்டு இருந்து பாய் பாய்.